வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பலாக்கொட்டை பேட்டி, அதாவது பலாக்கொட்டையை வச்சு ஒரு கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஊர் பலாக்கொட்டைக்கு இன்றைக்கி நான் இன்டர்நேஷ்னல் அவுட்லுக் கொடுக்க போகிறேன். பலாப்பழத்தை சாப்பிட்டு பலாக்கொட்டையை தூக்கி போட்டுறாதீங்க. நீங்கள் அதில் கட்லெட், குழம்பு, அதுக்கப்புறம் பொரியல் இல்லை வறுத்து சாப்பிட்லாம். நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம், உடம்புக்கும் நல்லது. இன்றைக்கி இந்த கட்லெட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். பலாக்கொட்டையை நல்லா அலம்பிக்கோங்க, அப்போ தான் அந்த பலாப்பழத்தோட நாட்டம்லாம் நம்மளுக்கு போகும். அலம்பின பலாக்கொட்டையை குக்கரில் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு தோல் தனியாக கழண்டு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். பலாக்கொட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா மேலே அந்த பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கிற கோட்டை அவுத்து எடுத்துருங்க. உங்களுக்கு கொட்டை நல்லா வெந்தால் தான் இந்த பலாக்கொட்டையோட கவர் ஈஸியாக அவுந்து வரும். இந்த தோல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொண்டையில் மாட்டும். அதனால் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கிற இந்த தோலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா பலாக்கொட்டையை ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு பிளெண்டர் ஜாருக்கு சேர்த்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வெந்த பலாக்கொட்டைங்கிறதுனால ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பல்ஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லாவே அரைஞ்சிடும். அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு தேங்காய் துருவல் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச இந்த பலாக்கொட்டையை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அரைச்சது பார்த்திங்கனாலும் எனக்கு ஒரு கப் தான் வந்தது. அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். ரஃப்பாக கையில் மசித்த உருளைக்கிழங்குமே நான் ஒரு கப் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கையாலே மேஷ் பண்ணிவிட்டு அதே மிக்சிங் பவுல்லையே சேர்த்துக்கோங்க. இந்த பேட்டிக்கு நம்ம ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்க்க போகிறோம். பலாக்கொட்டை, உருளைக்கிழங்கு, பிரெட், அதுக்கப்புறம் ஹர்ப்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். மசித்த உருளைக்கிழங்கை பலாக்கொட்டையோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பிரெட்டை பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு மூணு ஸ்லைஸ் பிரெட் இருந்தால் போதும். யூஸ்வலாக பிரெட்டோட அந்த முதலும் கடைசியுமாக இருக்கிற அந்த பீஸ் கட்டையாக இருக்கும், அதை நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாதீங்க, இந்த மாதிரி கட்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். மூணு ஸ்லைஸ் பிரெட் அரைச்சா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு கப் பிரெட் க்ரம்ஸ் வரும். நம்ம கடையில் வாங்குற பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், ஆனால் இந்தமாதிரி பிரெட்டை அரைச்சி பண்ணும்போது நம்மளுக்கு அது நல்லாவே மாய்ஸ்டாக இருக்கும். பிரெட்டையுமே ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நீங்கள் பல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக நர நரன் க்ரம்ப்ளியாக இருக்கும். இப்போ நம்ம க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட், பலாக்கொட்டை, உருளைக்கிழங்கு மூணுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் பந்து மாதிரி இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பிரெட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா நீங்கள் ஹர்ப் சேர்த்துக்கலாம், இல்லை இண்டியனைஸ்டாக பண்ணுறீங்கன்னா கொத்தமல்லி, மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க. இட்டாலியன் சீசனிங்லேயே உங்களுக்கு கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வரும். அப்படிங்கிற போது நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும், இல்லைனா 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த ஹர்ப்ஸ்லையுமே கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ உப்பு கொஞ்சம் கவனமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். பிசையும் போது உருளைக்கிழங்குமே நல்லா மசித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு உருண்டு திரண்டு ஒரு பந்து மாதிரி வரும், அது வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சுக்கணும். இந்த மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையிலெலாம் பெருசாக ஒட்டாது. பிரெட், உருளைக்கிழங்கு, பல்லாக்கொட்டை மூணுத்துலேயுமே கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும், அதனால் நீங்கள் ஈஸியாகவே பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சு ஒரு பந்து மாதிரி அதை வர வச்சுக்கணும். வந்ததுக்கப்புறமா கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டிக்கியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க, போதும், நான் ஸ்டிக்கி ஆகிடும். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். சில பேர் சிலிண்டராக ஷேப் பண்ணுவாங்க, சில பேர் டிஸ்க் மாதிரி ஷேப் பண்ணிப்பாங்க. நான் இன்றைக்கி டிஸ்க் மாதிரி தான் ஷேப் பண்ண போகிறேன். கையில் முதல்ல எண்ணெய் தடவிக்கிறேன். ஒரு சின்ன பந்தளவுக்கு மாவு எடுத்துட்டு அதை நல்லா டைட்டாக சர்க்குலராக உருட்டிட்டு இன்னொரு கையை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும். ஃப்ளாட் ஆன இந்த டிஸ்க்கை நீங்கள் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவன் எண்ட்ஸ் கிடைக்கும். எல்லா கட்லெட்டையும் ரோல் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு சூடாக நீங்கள் டோஸ்ட் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். இல்லைனா ஹாஃப் குக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் எப்போ வராங்களோ இல்லை பார்ட்டி டைமில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். எதர் நீங்கள் இதை ஷேலோ ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா டீப் ஃப்ரை பண்ணலாம். பலாக்கொட்டையில் பார்த்தீங்கன்னா பி வைட்டமின்ஸ் நிறைய இருக்குது, ஃபைபரும் நிறைய இருக்குது. நம்ம கான்ஸ்டிபேஷனை தவிர்க்கும், வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், சுகருக்கும் நல்லது, ஹார்ட் டிசீஸ்க்கும் ரொம்பவே நல்லது. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் டயட்டில் கண்டிப்பாக பலாக்கொட்டையை சேர்த்துக்கோங்க. நார்மலாக பலாக்கொட்டை மாதிரி நம்ம கொடுத்தோன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி ஃபேன்சியாக கட்லெட் பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி நான் இதை ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். குக் பண்ண இந்த பேட்டிஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஹார்டாக ஆகிடும். வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த கட்லெட் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுனால பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸி.
குக் பண்ணும்போது எப்போவுமே ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளியும் நல்லா ஈவனாக குக் ஆகும். சிம்பிளாக ஒரு டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா க்ரீன் சட்னி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு மிக்சர் சாஸோடு சர்வ் பண்ண போகிறேன். டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பர்கருக்குள்ளே இருக்கிற பேட்டி மாதிரியே வரும். நம்ம பிரெட் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே கரகரன்னு இருக்கும். நல்லா அந்த இட்டாலியன் சீசனிங்கோட ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் மிக்சர் சாஸ் எப்படி பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் குயிக்காக ஷேர் பண்ணுறேன். ஒரு பவுலில் கொஞ்சமாக ஸ்வீட் சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் சில்லி சாஸ் கூடவே நம்ம கொஞ்சம் மேயோ சேர்த்துக்கலாம். மேயோ கூடவே நான் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டில் சேர்த்துக்கோங்க. மூணு சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு மிக்சட் சாஸ் கிடைக்கும். அதோடு சாப்பிடும்போது அப்படியே இன்டர்நேஷ்னல் டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு ஹர்ப்ஸோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த சாஸ்லேயுமே கொஞ்சம் நீங்கள் ஹர்ப் சீசனிங் சேர்த்துக்கலாம். நம்மளோட இண்டியனைஸ்டு இன்டர்நேஷ்னல் பேட்டிஸ் ரெடி. அதுக்கு ஒரு இண்டியனைஸ்டு இன்டர்நேஷ்னல் சாஸும் நம்ம பண்ணியாச்சு. இனிமேல் எதுக்கு வெயிட் பண்ணோம், டிப் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பலாப்பழம் வாங்கும் போது இந்த கட்லெட்டை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த பேட்டிஸை அப்படியே நீங்கள் கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வைக்கலாம். இல்லை பர்கருக்கு உள்ளே இருக்கிற பேட்டி மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இல்லைனா சிம்பிளாக சூப் அண்ட் சாலட் கூட ஒரு மீலாக சர்வ் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி ரெசிபிஸ் இருக்குது, அதையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.